October 28, 2024. அடுத்த ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு வித்தியாசமான நிகழ்வை வானத்தில் பார்க்க போறீங்க. அண்ட் இதை அடுத்த 1000 வருஷத்துக்கு உங்களால் பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு அழகான வால் நட்சத்திரம் தெரிய போதான். இந்த 100 வருஷத்தில் இதுதான் பெஸ்ட்டு, ரொம்ப பிரைட்டான நட்சத்திரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் வர 28ஆம் தேதி தயாராக இருங்க. இதை எப்படி பார்க்கலாம், இந்த நட்சத்திரம் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? திஸ் இஸ் அன்சைன்ட், வியக்க வைக்கும் வால் நட்சத்திரம். இரவு வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்குறவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் ஒரு ஸ்பெஷலான மாதம் சொல்லலாம். ஆல்ரெடி ஒரு வால் நட்சத்திரம் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. C 2023 A3 சொல்லப்படுற இந்த வால் நட்சத்திரம் August 30ஆம் தேதி வரைக்கும் நல்லாவே தெரியும். August 15 தான் அதோடைய பீக் பாயிண்ட்டாக இருந்திருக்கேன். பட் இப்போ அதோடைய அந்த பிரைட்னஸ் கம்மியாகி August 30ஆம் தேதி வரைக்கும் லைட்டாக ஒரு மங்களாக ஃபேட் ஆகி 30க்கு மேலே மறைஞ்சிரும். இதை நிறைய பேர் இந்தியாவிலேருந்து பார்த்து புகைப்படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பிரைட்டாக இல்லைனாலும் ஒரு அரிய நிகழ்வாக இருக்க அந்த சமயத்தில் இது மட்டும் தனி காமெட் நிகழ்வாக இருக்க போகிறது இல்லையா. October 28 to 31 வரைக்கும் இன்னொரு வித்தியாசமான காமெட், ஒரு ரொம்ப பிரைட்டான காமெட் தெரிய போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அட்லஸ் சிஸ்டம் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஸ்ட்ராய்ட் டெரஸ்டல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம், இது இப்போதைக்கு நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பொட்டன்ஷியலி ஹசார்டஸ், அதே மாதிரி பூமியை நோக்கி வரக்கூடிய பல வித்தியாசமான எரிக்கற்கள் விண்கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் வச்சு தான் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த C 2024 S1 சொல்லப்படுற ஒரு சன்கிரேசர் காமெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. சன்கிரேசர் பேர்லேயே இருக்கு, சூரியனுக்கு மிக அருகில் போகக்கூடிய ஒரு வால் நட்சத்திரம். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா 2,00,000 கிலோமீட்டரில் இந்த வால் நட்சத்திரம் சூரியனை கடக்க போதும். 2,00,000 கிலோமீட்டருங்கிறது அதிகமாக உங்களுக்கு தெரியலாம். அது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது நம்ம பூமிக்கும் நிலவுக்கு இடைப்பட்டிருக்க அந்த டிஸ்டன்ஸே கிட்டத்தட்ட 4,00,000 கிலோமீட்டர். அதில் பாதி அளவுக்கு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இப்போதைக்கு சூரியனை இந்த வால் நட்சத்திரம் கடக்க போதாங்க. இதிலான ஸ்பெஷாலிட்டி நீங்கள் கேட்பீங்க, இந்த சன்கிரேசர் கிரூட்ஸ் குரூப் இல்லைனா கிரூட்ஸ் சன்கிரேசர் அந்த கூட்டத்தை சார்ந்ததுங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த கிரூட்ஸ் சன்கிரேசர் நட்சத்திரங்கள் எல்லாமே சூரியனுக்கு மிக அருகில் போகக்கூடியது. அண்ட் இந்த கிரூட்ஸ் சன்கிரேசர் வால் நட்சத்திரங்கள் எல்லாமே மிக பிரகாசமானது, வெறும் கண்களாலேயே உங்களால் பார்க்க முடியுமா, ஜொலி ஜொலிக்குமாங்க. இந்த கிரூட்ஸ் குரூப்பை சம்மந்தப்பட்ட இது வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான குட்டி குட்டி துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஒரே வால் நட்சத்திரத்துலேருந்து உருவான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ். இதுக்கு நம்ம 1000 வருஷத்துக்கு பின்னாடி போனோம். 1106ஆம் வருடம் த கிரேட் காமெட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிக பிரம்மாண்டமான வால் நட்சத்திரம் சூரியனுக்கு மிக அருகில் போயிருக்கு. இது ஒரு சன்கிரேசர் தான், சூரியனுக்கு பக்கத்தில் போயிருக்கு. அந்த சமயத்தில் இதுடைய அந்த சுற்று வேகமும் சூரியனோட அந்த ஈர்ப்பு விசை எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த கிரேட் காமெட்டை துகள் துகளாக உடைச்சிருக்காங்க, டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கேன். பிப்ரவரியில் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரைக்கும் இது பிரகாசமாக தெரிஞ்சிருக்கிறது தான் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்த சைனா எகிப்த் அஸ்ட்ரானமிஸ் எல்லாருமே டீட்டெயில்டாக நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிரேட் காமெட் தான் இந்த சூரியன் பக்கத்தில் போய் துகள் துகளாக உடஞ்சி அதுடைய சுற்றுப்பாதையிலேயே இந்த எல்லா துகள்களையுமே சிதறடிச்சிருக்கு. இந்த கிரேட் காமெட்டோட சுற்றுப்பாதை 1000 வருஷத்துக்கு ஒரு முறையாக தான் இருக்கணும்னு சொல்லி கணக்கெடுத்திருக்காங்க. இந்த கிரேட் காமெட்டோட சைஸ் என்னவா இருக்குன்னு சொல்லி இதற்கு நம்மளுக்கு தெளிவாக தெரியல. பட் பல வித்தியாசமான குட்டி குட்டி துகள்களை இது உருவாக்க செஞ்சுருக்கேன். இதை பற்றி அந்த பழங்கால சைனா எகிப்திலலாம் நோட்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் இதை எப்போ திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க, 1600ஸில். இந்த கிரேட் காமெட் ஆஃப் 1618 1680ஆம் வருஷம் ஒரு பிரகாசமான காமெட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்கேங்க. இதுவுமே ஒரு சன்கிரேசர் காமெட். முன்னாடியே சொன்ன மாதிரி சூரியனது 2,00,000 கிலோமீட்டர் தொலைவில் இது கிராஸ் ஆகி போயிருக்கு. செம பிரகாசமாக வேற இருந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஒருவேளை இது இந்த கிரேட் காமெட்டாக இருக்குமோ, 1100ஆம் வருஷம் இந்த சைனா மெம்பர்ஸ் எல்லாருமே நோட் பண்ணி வச்சிருந்த அந்த காமெட்டாக இது இருக்குமோன்னு சொல்லி அப்போ வாழ்ந்துட்டு இருந்த அறிஞர்கள் முக்கியமாக அஸ்ட்ரானமிஸ் இதை நோட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இதை இந்த கிரேட் காமெட் ஆஃப் 1618 மாதிரி பேரும் கொடுத்துருந்தாங்க. பட் உண்மையிலே இது அந்த காமெட் கிடையாது. பட் அந்த காமெட் பற்றின பேச்சை இது திரும்ப தூண்ட ஆரம்பிச்சுது. ஒருவேளை அதுவாக இருக்குமோன்னு சொல்லி இந்த காமெட்டை அவங்க யோசிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லாத அந்த சமயத்தில் 1843 இன்னொரு கிரேட் காமெட் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகுது. இதுவும் சூரியனுக்கு மிக பக்கத்தில் போகுது. அண்ட் அதை தொடர்ந்து 1840 வருஷம் கழிச்சு இன்னொரு காமெட், இந்த 1843 வந்த அந்த காமெட்டோட சுற்றுப்பாதையவே அப்படியே ஐடென்டிக்கலாக அச்செடுத்த மாதிரி சேமாக இந்த பக்கம் சூரியனுக்கு பக்கத்தில் கிராஸ் ஆகுது. இப்போ அஸ்ட்ரானமிஸுக்கு ஒரே கன்ஃபியூஷன், அதாவது இது கிரேட் காமெட்டாக இருந்தால் 1600ஸில் தோணுது, இப்போ திரும்ப இப்போ தான் அப்பியர் ஆகியிருக்கு. அப்போ 200 இயர்ஸ் சுற்றுப்பாதை கேப்புங்கிறது இருந்தாகணும். பட் அதுவே 1100ஆம் வருஷம் தோணுன அந்த காமெட்டாக இருந்தால் 1000 வருஷம் கழிச்சு தான் இது அப்பியர் ஆகியிருக்கணும். பட் எந்த கணக்குக்கும் அடிப்படாமல் இது 80 வருஷம் 40 வருஷம் கேப்லலாம் ரிப்பீட் ஆகிட்டு இருக்க அந்த காரணத்தினால உண்மையிலே இந்த ரிப்பீட் ஆகக்கூடிய காமெட் எந்த வகையை சார்ந்ததுன்னு சொல்லி அது தேட ஆரம்பிக்கிறாங்க.
அண்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது 1882 வர இன்னொரு காமெட் இந்த மாதிரி சூரியனுக்கு பக்கத்தில் இதே சுற்றுப்பாதையை அப்படியே அச்சடுத்த மாதிரி போயிருக்கு. இதை ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டிப்பாக இதுக்கு ரெண்டு விதமான அவுட்கம் தான் இருக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவுட்கம் ஆப்வியஸாக இது ஒரே ஒரு வால் நட்சத்திரம், பட் சூரியனோட அந்த ஈர்ப்பு விசை காரணமாக தன்னுடைய அந்த சுற்றுப்பாதையை இது சுருக்கிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் சூரியனை கடக்கும் போதும் அதோடைய சுற்றுப்பாதை சுருங்கிக்கிட்டே இருக்கு. அதனால தான் அது டக்கு டக்குன்னு இப்போதைக்கு வந்துட்டு போகுது. ஸோ அப்பத்துலேருந்து இப்போ இருக்க அப்பேரானது ஒரே காமெட்டை தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மிக பிரம்மாண்டமான வால் நட்சத்திரம் சூரியனை சுத்தும் போது அந்த ஈர்ப்பு விசை தாங்க முடியாம உடஞ்சு சிதறி அந்த பெரிய வால் நட்சத்திரத்தோட அந்த சுற்றுப்பாதையில இப்போதைக்கு அதோடைய துகள்கள் சிதறின துகள்கள் வளம் வந்துட்டு இருக்கு. ஸோ நூற்றுக்கணக்கான 1000கணக்கான துகள்கள் சூரியனை இப்போதைக்கு ஒரே சுற்றுப்பாதையில சுத்திட்டு இருக்கு. அந்த துகள்கள் தான் அப்பப்போ வந்து சூரியனை தாண்டும் போது நம்ம அந்த வால் நட்சத்திரங்களை பார்க்கறோம் அப்படிங்கிற ரெண்டாவது கூற்றுமே வைக்கிறாங்க. 1880 தான் இந்த ஐடியா சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த 2 வருஷம் கழிச்சு 1882 இவங்க சொன்ன மாதிரியே ஒரு குட்டி வால் நட்சத்திரம் சூரியனுக்கு பக்கத்துல போய் கம்ப்ளீட்டா அழியறதா நோட் பண்றாங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ சூரியன் இந்த பக்கம் வால் நட்சத்திரத்தான் அது கூற கம்ப்ளீட்டா ஃபிராக்மெண்ட் ஆர் டிஸ்மெண்டில் பண்ணலாம், உடைச்சு துகள்களாக மாத்தலாம். அதுக்கான எவிடன்ஸ் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த எல்லா ஆதாரங்களையுமே திரட்டி இதை பேஸ் பண்ணி ஹென்ரி க்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் 1888 பேப்பர் பப்ளிஷ் பண்றாரு. இவருடைய அந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் 1800ஸ்க்கு அப்புறம் அப்பியரான சூரியனுக்கு பக்கத்துல போய் மறைஞ்ச எல்லா சன் கிரேசஸும் ஒரே ஒரு வால் நட்சத்திரத்துல இருந்து உருவாக்கப்பட்டதுதான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் அப்படியே அப்பியாரக்கூடிய எல்லா சன் கிரேசஸுமே க்ரூட்ஸ் குரூப் இல்லைனா க்ரூட்ஸ் சன் கிரேசஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடப்படுது. இதுக்கும் 1680 ஒரு சன் கிரேசர் அப்பியரானதை சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கும் எந்த ஒரு சம்பவமும் கிடையாது. பட் டெக்னிக்கலா பார்க்கும் போது 1680 வந்த அந்த கிரேட் காமெட் தான் இந்த கிரூட்ஸ் குரூப்புக்கான ஐடியாவை தூண்டி விட்டுருக்குன்னு சொல்லலாம். பட் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையாங்க. இவர் பேப்பர் பப்ளிஷ் பண்ண அப்புறம் பெருசாக எந்த ஒரு சன் கிரேசஸும் அப்பியர் ஆகலை. அதை தொடர்ந்து 1945 தொடர்ந்து பல வித்தியாசமான சன் கிரேசஸ் தோன்ற ஆரம்பிச்சுதான். 1945, 1960, 1963, 1965 சொல்லி 2 வருஷ கேப்பில் தொடர்ந்து பல சன் கிரேசஸ் அப்பியர் ஆகிட்டே இருந்திருக்கேன். அதில் மிக முக்கியமான ஒன்று தான் காமெட் இக்கேயாசக்கி. 1965 அப்பியர் ஆகியிருக்கேன். இது வரைக்கும் அப்பியரான சன் கிரேசஸ்லே இதுதான் செம்ம பிரைட்டாக இருந்திருக்கு. மத்தியான வெயிலேயே ஆக்சுவலாக அந்த காமெட் உங்களால் பார்க்க முடியுமா? -10 மேக்னிடியூட்ல அப்பியர் ஆகியிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ பெரிய வாலோட அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு காமெட்டாக தெரிஞ்சிருக்கு. க்ரூஸ் குரூப்லேயே பிரைட்டஸ்டான காமெட்டாக இதுதான் இருந்திருக்கு. ஸோ 1100 வருஷம் தோன்றின ஒரு காமெட் உடைக்கப்பட்டு இப்போதைக்கு அதோடைய துகள்கள் 100-200 வருஷம் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்பியர் ஆகிக்கிட்டே இருக்கேன். அந்த வகையில் இப்போதைக்கு 2024 இந்த வருஷம் C2024 S1 சொல்லப்படுற அந்த காமெட் இந்த குரூப்பை சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் தான் இது கண்டுபிடிக்கவே பட்டிருக்கு. ஆரம்பத்தில் ஒரு குட்டி விண்கல் போல தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அதை சுற்றி கோமா அண்ட் அந்த டெல் ஃபார்ம் ஆகிறத நோட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது இப்போது அதோடைய பெரியலேன்னு நோக்கி வந்துட்டுருக்கு. பெரியலேன்னா சூரியனுக்கு பக்கத்தில் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கோமா சில இடங்களில் டிம் ஆகிறதையுமே நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் சூரியனுக்கு பக்கத்தில் வர வர இது பாசிபிளி டிஸ்இன்டிகிரேட் ஆகலாம். அதே சமயத்தில் சில சமயங்கள் இதோடைய அந்த கோமா வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டாக ஒளிறதையுமே நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன் இதோடைய பிரைட்னஸாக மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோமானா இதோடைய நியூக்ளியஸ், அதாவது எல்லா வால் நட்சத்திரங்களுமே டெக்னிக்கலாக ஒரு கல் தான். ஐஸ், வாட்டர் அண்ட் கேஸால் உருவாக்கப்பட்ட ஒரு விண்கல் தான். அந்த ஐஸ் உருகி தான் ஒரு மிகப்பெரிய வாலை உருவாக்கும். அப்படி உருவாக்கப்படும் போது அதை சுற்றி ஒரு விதமான புகைமண்டலம் ஏற்படும். ஸோ இதுதான் கோமான்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்க அந்த கல்லை நியூக்ளியஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. பின்னாடி 2 விதமான டெயில் இருக்கும், ஒன்று ஐஸ் டெயில், இன்னொன்று அயான் டெயில். சூரியனுக்கு பக்கத்தில் வர வர இந்த கல்லுக்கு மேலே இருக்க அந்த ஐஸ் உருகி ஒரு பெரிய ஐஸ் டெயிலை ஃபார்ம் பண்ணும். அண்ட் சூரியனோட அந்த வெளிச்சம் இந்த ஐஸ் டெயிலில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு அழகான ஸ்ட்ரக்சராக வானத்தில் உருவாக்கும். அண்ட் அதுலேயுமே சில வால் நட்சத்திரங்கள் சூரியனை நோக்கி அதோடைய அந்த பாதையை வச்சிருக்க அந்த காந்தினால சூரியன்லேருந்து வர டைரக்ட் வெளிச்சத்தை இது ஃபார்வர்ட் ஸ்கேட்டரிங் பண்ணும். அதாவது நேருக்கு நேராக அந்த வெளிச்சத்தை எல்லா திசைகளிலுமே தெளிக்கும். ஃபார்வர்ட் ஸ்கேட்டரிங் பண்ணக்கூடிய காமெட்ஸ் வால் நட்சத்திரங்கள் ரொம்பவே அரிது. அந்த வகையில் அந்த C2024 ஃபார்வர்ட் ஸ்கேட்டரிங் பேட்டர்ல தான் இருக்கான். வர October 28 இது சூரியனுக்கு மிக பக்கத்தில் போகும். அதிகமான சூரிய வெளிச்சத்தை அது ரிஃப்ளெக்ட் பண்ணி இரவு சூரிய மங்குற அந்த நேரத்தில் 6-7 மணிக்குள்ள உங்களுக்கு வானத்தில் தெளிவாக தெரியும்னு சொல்லியிருக்காங்க. -5-6 மேக்னிடியூட்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விடி வெள்ளின்னு சொல்லப்படுற வீனஸ் வெள்ளி கிரகத்தை விட அது பிரைட்டாக இருக்குமாங்க. ஃபார்வர்ட் ஸ்கேட்டரிங் காரணத்தினால அதை விட பிரைட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்டான வால் நட்சத்திரமாக இது இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. பட் இது 50-50 தான் சொல்கிறாங்க. காரணம் இதோடைய கோமா பிரைட்னஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிற அந்த காரணத்தினால மேபி சூரியனோட அந்த ஃபோர்ஸ் பாசிபிளி இந்த வால் நட்சத்திரத்தான நியூக்ளியஸை உடைக்க சான்சஸ் அதிகம். அப்படி உடைச்சிச்சுன்னா நம்மளால அந்த காமெட்டை வானத்தில் பார்க்கவே முடியாது. பட் சப்போஸ் உடைக்காம எப்படியோ இந்த காமெட் சூரியனை சுத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வால் நட்சத்திரத்தை நம்ம பார்ப்போம்.
பச்சை கலரில் தெரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதோடைய கேஸ் டெயிலில் சைனட் கண்டென்ட் அதிகமாக இருக்கான், அதனால் பச்சையாக கூட தெரியலாம். இந்த காமெட்டை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சூரியன் மறைகிற நேரம் 6-7 மணிக்குள்ளே உங்களால் வெறுங்கலால் பார்க்க முடியும். பிரைட்னஸ் அதிகமாக இருக்க அந்த காரணத்தினால ஈஸியாக உங்களால் வானத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது, லைக் ஸ்டார் வாக், ஸ்கை கைட் அப்படின்னு சொல்லி வானத்தில் நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஆப் இருக்குது. அதில் போய் ஜஸ்ட் இந்த C2024 S1 சர்ச் பண்ணாலே போதும், அந்த காமெட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த வால் நட்சத்திரத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் நம்மளுக்கு பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி. அடுத்த 1000 வருஷங்கள் கூட ஆகலாங்க, சொல்ல முடியாது. எனக்கு சூரியனை பிடிக்கும் தான், ஆனால் சூரியன் ஜெயிச்சுதுன்னா ஒன்று இந்த காமெட் சூரியனுக்குள்ளே போய் விழுந்துடும், இல்லைனா சூரியன் இந்த காமெட்டை துகள் துகளாக உடச்சி அதை நம்ம கண்ணுக்கு தெரிய விடாமல் பண்ணிடும். இந்த ஒரு முறை சூரியன் தோற்று நம்ம கண்ணுக்கு அந்த காமெட்டை காமிச்சா நல்லாயிருக்கும்ல, பார்ப்போம். கேலண்டரில் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் சன்சைன் சைனிங் ஆஃப்.